விராட் கோலி இன்னைக்கு நடக்கிற ஒன்டே மேட்ச்சில் கேப்டன் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு பிளேயராக விளையாடுறாரு. ஓகே, ஸோ விராட் கோலி கேப்டன்சி கான்ட்ரவர்சியை பற்றி நிறைய வீடியோ வந்துருச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம். ஓகே, விராட் கோலி வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து பிசிசியை எதிர்த்துக்கிட்டாரு, பிசிசி அவருக்கு வந்து கொடுமை பண்ணிட்டாங்கலாம். சரி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே ஒரு கவர்னன்ஸ் வாங்கல, ஒரு 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 மேனேஜ்மெண்ட்டு அது ரொம்ப பவர்ஃபுல். அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் வந்து ரொம்ப தொடர்ந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பது கஷ்டம். இது விராட் கோலி மேலே தெரிஞ்சா தெரியல, இல்லை அவர் பக்கத்தில் இருக்க அட்வைசர்ஸ் யாருமே இல்லைன்னு தெரியல. அதற்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா டெண்டுல்கர் தோனி மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமை, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கவர்னன்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது மிகப்பெரிய ஆர்ட். இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும், பிசிசிஐ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நிறுவனம். அந்த பவர்ஃபுல் நிறுவனத்தில் விராட் கோலி அப்படிங்கிற ஒரு சின்னோண்டு ஆள் தான். அவருக்கு திறமை இருக்கலாம், பல செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், 10 ரன் அடிச்சிருக்கலாம், பல மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம், பயங்கரமாக சேசிங் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த கேம் டிசைட் பண்ணுறது, தலைமை பொறுப்பு, நீங்கள் ஆட்டத்தில் இருக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது வந்துட்டு அந்த பிசிசிஐ நிறுவனம் தான். பொதுமக்களோ உங்கள் சக வீரர்களோ பழைய வீரர்களோ கிடையாது. 1000 பேர் உங்களை சப்போர்ட் பண்ணலாம், 100,000 பேர் வந்துட்டு ரோட்டில் போடலாம், ஆனால் பிசிசிஐ வந்துட்டு எதிர்த்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து எல்லா இடத்துலையுமே, இது கிரிக்கெட்னு கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் இந்த கவர்னன்ஸ் இருக்கத்தான் செய்யும். மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். மேனேஜ்மெண்ட் நினச்சா என்னென்னாலும் செய்யலாம். அதற்காக நீங்கள் அப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் கேட்டானா, ஆமாம், மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான். அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு எதிர்வினை ஆட்டணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து அப்படின்னா, அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் பண்ணணும், அதை வந்து தந்திரமாக தான் பண்ணணும். நான் வந்து நேருக்கு நேர் நின்று பண்ணணும்னா அவங்க போய் டீச்சர் வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நடந்தது. ஸோ எப்படி வந்து ஒரு தோனி தன்னுடைய கேப்டன்சியை கொடுத்து வெளியே வரும்போது ஸ்மூத்தாக அழகாக இருந்ததோ அந்த அழகும் அந்த ஸ்மூத்தும் விராட் கோலிக்கு இல்லை. ஸோ கம்பீர் சொன்ன மாதிரி தான், எப்படின்னா ஒரு கேப்டன் பதவி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்புரிமையெல்லாம் கிடையாது. அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போவோம். அதை வந்து நீங்கள் இவ்வளோ ஹார்டாக எடுத்துக்கணுங்கிற தேவை கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்களே ஒழிய அந்த அதர் சைடு இருக்கவங்களாம் தப்பு பண்ணவே இல்லை. உனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீங்கள் வெற்றி அந்த அதனுடைய போக்கு, நீங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிற தன்மையை பொறுத்தது தான் உங்களுடைய லாங் லிவிங் லீடர்ஷிப் ரோல். அப்படி இல்லை அப்படிங்கும்போது அது உங்களோட மாறி தான் போகும். அதனால் அது வருத்தப்படுறது ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வந்து பயணிக்கணும். பட் அவருக்கு அந்த மனநிலை இருக்குமான்னு தெரியல. இப்போ எப்படி தோனி வந்துட்டு கேப்டன்சியை கொடுக்கும்போது மிக அழகாக அந்த டீமில் ஒரு மெம்பராக இருந்தார். பட் விராட் கோலி இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன், இனிமேல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கான்னு இனிமேல் பார்ப்போம். அந்த மனநிலைக்கு அவர் வர வேண்டியது ரொம்ப கஷ்டம் அவர். ஏன்னா அவர் சண்டை போட்டு அவர் ஹாப்பி எக்ஸிட்டாகவே இல்லை. அவர் கேப்டன்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பிடுங்கப்பட்டது, அவராக கொடுத்துட்டுலாம் வரல. பட் அவருக்கு தெரியல அவருக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி எடுத்துக்கணுங்கிறது தெரியாதம ஒரு மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி கோவப்படுச்சு, ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர்ம்பாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன் விராட் கோலி பண்ணதை. அவர் மிகப்பெரிய திறமைசாலி, அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் பிசிசிஐ அப்படிங்கிற மிக பெரிய டைனோசர் அது வந்துட்டு, அதற்கு முன்னாடி உட்காந்துட்டு இவர் என்ன தான் கழிச்சாலும் ஒரு பெரிய டைனோசருக்கு முன்னாடி ஒரு சின்ன எலி நாய் மாதிரி தான் அவர் கட்டது, கடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இனி வர்ற பிளேயர்ஸ் வந்துட்டு இதை தெரிஞ்சுங்க. விராட் கோலி நடந்தது வந்துட்டு ஒரு பாடம், ஒரு லெசன், எப்படி அடுத்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணு, எப்படி சச்சின் டெண்டுல்கர் இருந்தார், எப்படி தோனி இருந்தார், ஏன் வந்து கம்பீர் வெளியே போனார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க ஏன் ரொம்ப லாங் லீவிங்காக இருக்கிறாங்க, ஏன் வந்து ஒருத்தங்க ஷார்ட் டேர்மில் போயிடுறாங்க அப்படிங்கலாம் ஸ்டடி பண்ணியே ஆகணும். அது விராட் கோலி பண்ண மறந்துட்டார், பண்ண தெரியலை அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய ஒரு சின்ன பார்வை. ஸோ விராட் கோலி ஒரு பிளேயராக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு கஷ்டப்படுவார் கண்டிப்பாக இந்த மனநிலையில், ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார்னா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.